ஏன்னா இங்கே ஏற்கனவே உள்ளதெல்லாம் தான் செலவாகி போச்சு, மாநிலத்தில் இருந்ததெல்லாம் செலவாகி போச்சு. அதனால் இப்போ மத்திய அரசுக்கிட்டேருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்கினாதான் மாநில அரசுக்கு பணம் கிடைக்கும். மாநில அரசுக்கு பணம் கிடைச்சி திமுக அரசுக்கு பணம் கிடைச்சாதான் வர தேர்தலில் போன தடவை கொடுத்தாங்களே 10 கோடி 15 கோடி இந்த கம்யூனிஸ்டுக்கு 10 கோடிக்கு 15 கொடுத்தாங்களே, அந்த மாதிரி கொடுக்கணுன்னா. இப்போ அவர் இதை தொடர்ந்து வந்து நம்ம உதயநிதி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, நான் கிறித்துவன் என்றால் என்று நினைத்தால் நான் கிறித்துவன், நான் முஸ்லீம் என்று நினைத்தால் நான் முஸ்லீம், நான் இந்து என்று நினைத்தால் நான் இந்துன்னு. அப்போது அதே மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும், நான் வந்து திராவிடன் என்று நினைத்தால் நான் திராவிடன், நான் சனாதனி என்று நினைத்தால் நான் சனாதனி. இப்படி தானே இவங்களுடைய ஆக மொத்தம் நீங்கள் எதுவுமே இல்லை. இவங்க இந்தி தெரியாது போடான்னு இங்கே சொன்னதுக்கு அங்கே நிதிஷ்குமார் மேடையில் என்ன சொல்லிட்டாரு, இந்தி தெரியலனா போடான்ட்டார். மு.க. அழகிரி பொன்முடியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருப்பது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், திரிசக்தி யாரு? மு.க. அழகிரி அவர்கள் போய்ப்போனா ரெண்டாவது அவர்களுக்குள்ள ஏதாவது வியாபார விஷயமா அவரும் அங்கே ஏதோ கல்லூரியெலாம் நடத்திக்கிட்டு இருந்தாரு, இவரும் இங்கே கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்காரு, ஏற்கனவே வந்து சில தொடர்புகள் இருந்திருக்கலாம் அந்த விஷயமா. ஏன்னா இப்போ அவர் வந்து மாப்பிள்ளை சிறை செல்வது உறுதி, இவர்கள் வந்து சில தகவல்களை அதாவது தமிழக அரசு தமிழக காவல்துறை உள்ளே வந்தபோது அமலாக்கத்துறையில் அவர்களுக்கு அங்கித் திவாரியை பற்றி இல்லாமல் சம்பந்தப்படாத வேறு பல விஷயங்கள், மணல் கொள்ளை விஷயத்தில் சில தகவல்களை அவர்கள் எடுத்து சென்று விட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் அவங்க போய் எடுத்ததே இந்த மணல் இந்த கொள்ளை இந்த சொத்து குவிப்பெல்லாம் வந்து யார் இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இன்ஃபார்மர் யார், அந்த இன்ஃபார்மர் தகவல்கள் தான் திருடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த இன்ஃபார்மர்களில் துரைமுருகனை பற்றியும் சரி, எல்லாரை பற்றியும் சரி, அதாவது குடும்பத்தை பற்றியும் சரி, எல்லா விதமான செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து எல்லா தகவல்களும் வந்து போகிறது வந்து ஒரு முன்னாள் எம்பி மூலமாகவும், அதனால் குழப்பம் இங்கே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமலாக்கத்துறை வந்து அடங்கிவிட்டதாக நினைப்பது வந்து அடுத்த 2 மாதங்களில் நிச்சயமாக இன்னும் பெரிதாகும். மலமள்ளியோ இல்லை வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தோ இல்லை கட்டுமான இடத்துல வேலை பார்த்தோ உழைச்சி சம்பாதிக்கிறோம், எங்கள் ஊருக்கு பணம் அனுப்புகிறோம், நாங்கள் வந்து அரசாங்க கேபிளை திருடி டிவி போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அதை வச்சு வியாபாரம் பண்ணலை. இப்போ கூட திமுக ஐடி விங்கில் வந்து நிர்மலா சீதாராமன் தமிழரா கன்னடரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவர் வந்து தமிழ்நாட்டு அந்த கேள்வி கேட்டாக்கா இல்லை, முதல்ல பெரியாருக்கு கேட்டப்புறம் தானே வரணும், நான் கன்னடன் நான் தமிழன் இல்லைன்னு சொன்ன தமிழ், நீங்கள் ஈவேராவை வந்து தமிழ் பெரியார் தமிழரின் தலைவர் தந்தை பெரியார்னு சொல்கிறீங்க. திரிசக்தியார் கேள்வி பதில் பகுதி 2 தொடங்குதுங்க ஐயா. வணக்கம். முதல் கேள்வியை வந்துட்டு ஒரு சோகமான விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு பார்த்திப ராஜா சேலம். தூத்துக்குடி பாளையங்கோட்டையில் வந்துட்டு 8000 டன் அரிசி கொடவுனில் மழை வெள்ளத்தில் மூழ்கியே போயிடுச்சு, அரசு என்ன செய்து கொண்டிருக்குது? 8000 டன்னு இதில் தான் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து சுறுசுறுப்பாக உடனடியாக வந்து வெள்ள நிவாரண மீட்பு நடவடிக்கையில் அங்கே போனோம் இங்கே போனோம் நாங்கள். குறைஞ்சபட்சம் இந்த அரிசியாவது எங்கே 8000 டன் அரிசி, அந்த விவசாயி அதை வந்து கஷ்டப்பட்டு 6 மாதம் அதில் வந்து உழைச்சி வேர்வையை சிந்தி அதை கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அது வந்து எஃப்சிஐ கோடவுன் மத்திய அரசின் கீழ் வருவதாகவே இருக்கட்டும், மாநில அரசு தானே வெள்ள நிவார வெள்ளத்தை தடுப்பதற்கு வந்து அது இவங்க தானே செய்யணும். அதுக்கு முன்னால் வந்து அட்லீஸ்ட் இந்த வெள்ளம் வந்துச்சுனால் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காவது அந்த அரிசியை வந்து எஃப்சிஐலேருந்து உபயோகப்படும், சாப்பாட்டுக்காவது வழி கிடைக்கும்னு நினச்சி முற்காப்பு நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கையாக இந்த ஒரு இந்த மாதிரி அரிசியுடன் இது வந்து தூத்துக்குடி பாளையங்கோட்டை பல பகுதிகளில் நடந்திருக்கிறது தென் மாவட்டங்களில், அதையாவது பண்ணியிருக்கலாமே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெள்ள நிவாரணத்தை வந்து அந்த அமைச்சர் இங்கே போனார் இந்த அமைச்சர் இங்கே போனார், இவங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கே 3 நாள் ஆச்சு, அது வரைக்கும் இவங்க கதை சொல்லிட்டு இருந்தாங்க அமைச்சர் இந்த அமைச்சர் அங்கே வந்து வெள்ள நிவாரண பணியில் இருக்காருன்னு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 3 நாட்களாக யாராலையுமே அதாவது போய் காப்பாற்ற முடியாத இடத்துல இருந்து தொடர்பில்லைக்கு அப்பால் இருந்து அதுக்கப்புறமா வந்து NDRF தேசிய பேரிடர் அந்த அவங்க இராணுவத்துடைய துணை இராணுவம் அவங்க போய் அவரை காப்பாற்றி கூட்டு வந்திருக்காங்க. இவங்க என்னென்னா மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து வெள்ள நிவாரண பணியில் ஈடு, அவரையே காப்பாற்ற முடியல, ஒரு அமைச்சரையே காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட கேள்வி கேட்டிருக்காங்க, பரவாயில்ல சரி சொல்லிடுவோம், கீதா ஜீவன் அமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் அவங்களுடைய பள்ளி, அவங்க ஒரு பள்ளி வச்சுருக்காங்க, எல்லோரும் தான் வந்து திமுக எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு பள்ளி ஒரு பல்கலைக்கழகம்
ஒரு மருத்துவமனை, கல்லூரி மருத்துவமனை, இதெல்லாம் வந்து திமுக வந்து ஃபார்முலா. அந்த இதில் வளரக்கூடாதுங்களுக்கு வளர்ந்தா உங்களுக்கு பிடிக்கல. ஆமாம், உழைத்து உழைத்து சம்பாதித்து அவர்கள் இதெல்லாம் வந்து வளர்ச்சியாக கொண்டு வந்துருவாங்க. சரி, அது போட்டோம். அவங்க ஒரு பள்ளி, அந்த அதில் அந்த கீதா ஜீவன் பள்ளி, இன்னும் கீதா பள்ளின்னு போட்டிருக்கு. அந்த பள்ளியில் தன்னுடைய கணவரை மட்டும் வெள்ளப்பகுதியிலேருந்து கூப்பிட்டு வராங்க. டிரைவரும் கணவரும் கூட போன ஒரு ஒருத்தர் தான் இருக்காங்க. பொதுமக்கள் வந்து ஒரு 10 பேர் வயசானவங்க இருக்காங்க, அவங்கள ஏற்றிட்டு போய் அந்த பக்கம் விடுங்க, எல்லாரும் வர்றேன்னு சொல்ல. முக்கியமான வயசானவங்க, முடியாதவங்க, பெண்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த பஸ்ஸில். இவங்க தான் வெள்ள நிவாரண பணி வந்து விறுவிறுப்பாக போய் மக்களுக்கு வந்து உடனடியாக செயல்பட்டு. ஏன் கேட்குறீங்க வைத்தறிச்சலை? வைத்தறிச்சல்லாம் சொன்னாக்கா நீங்கள் சங்கி. ஆமாம், சங்கி. நிவாரண பணம் மட்டும் கரெக்டாக கேட்பாங்க, சொன்ன மாதிரி பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதுதான் லாவண்யா கரூர் அந்த கேள்வி ஒன்று கேட்டு, நிவாரண பணத்தை கொடுத்து விட்டு பேசுங்க என்று நிர்மலா சீதாராமனை கேட்கிறாரு மார்க்சிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன். இயல்பாக தானே கேட்குறாரு. நம்ம அந்த இடத்துல வந்து அந்த இயல்பை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது அவருடைய கவலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ அவருடைய கவலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்திலிருந்து மீண்டுருவாங்க, அப்படி தமிழ்நாட்டு மக்களை வெள்ளத்திலிருந்து மீட்கணும்னா எத்தனை தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு காலத்தில் வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மிக உழைப்பாளர்கள் ஏழைகளுடைய மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எத்தனை பேர் இந்த வெள்ள நிவாரணத்தில் இறங்கி வேலை செஞ்சால், எங்கே இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள்? ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, என்ன கேட்டிருக்காரு, மக்கள் எப்படியோ ஆகட்டும், ஆனது ஆகட்டும், 40 பேர் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் செத்து போயிருக்காங்க. சென்னை வெள்ளத்தில் 55 பேர். ஆமாம், சென்னை வெள்ளத்தில் 20 தாண்டி அப்போ சொன்ன ஃபிகர் தான், அதுக்கப்புறம் ஃபிகர் தெரியல, 20-22 பேர் வேணுமோ, அங்கே ஒரு 55 பேர் போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஏதாவது அதை பற்றி ஒரு அறிக்கை வந்ததா, இறந்தவர்களுக்காக ஏதாவது நிவாரணம் கொடுக்குறோன்னு, இல்லை வந்து ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும், அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாகவாவது ஏதாவது வந்ததா? ஒன்றும் கிடையாது. நிவாரண பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, இப்போ இதில் ஒரு கேள்வி, எனக்கே ஒரு சந்தேகம், நான் கேட்டுறேன். மாநில அரசுக்குன்னு இப்போ இந்த மாதிரி பேரிடர் நிதினு ஒன்று இருந்துகிட்டு இருக்கு, வருஷம் செய்யணும், அவங்க தான் எடுத்து செய்யணும். இப்போ என்னன்னா, மத்திய அரசு நிதி கொடுக்கணும், கொடுத்தா தான் நாங்கள் செய்வோன்ற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களா? 2021 ஆட்சிக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் வருடத்துக்கு ஏறத்தாழ 900 கோடி 1000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரணமாக, பேரிடர் வந்தாலும் வராவிட்டாலும் அந்த நிவாரண தொகைங்களும் ஒதுக்கப்படுது மத்திய அரசால். இப்போ இவங்களுடைய அதாவது இந்த வெள்ளம், சென்னை வெள்ளம் வந்தபோது 900 கோடி வந்து இவர்களிடமே மாநில அரசிடமே அந்த மத்திய அரசின் பணம் ஏற்கனவே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பணம் ஒரு 500 கோடி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, 500 கோடி. இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இவங்க வந்து ஏன் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க? சரி, அப்போ 2021 வெள்ளம் வரல இல்லை, அப்போ என்ன செலவு பண்ணீங்க? நீங்கள் தான் ஏற்கனவே செலவு பண்ண 4000 கோடியிலேயே குழப்பம் ஆகி 5000 2000 வந்துருச்சு. இல்லை, இது 900 கணக்கு வந்துடும் போது. இப்போ நம்ம பாலகிருஷ்ணன் என்னன்னா, மாநில அரசு வாங்கிட்ட பணம் வந்து நீ செலவு செய்ததை விட்டு மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும் மனமாத்திரை? இல்லை, அவர் வந்து லாஜிக்காக தான் கேட்குறாரு பாலகிருஷ்ணன். அந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு மாநில அரசுக்கு பணம் வெள்ள நிவாரணம் கொடுத்தா தான், ஏன்னா இங்கே ஏற்கனவே உள்ளதெல்லாம் தான் செலவாகி போச்சு, மாநிலத்தில் இருந்ததெல்லாம் செலவாகி போச்சு. அதனால் இப்போ மத்திய அரசுக்கிட்டேருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்கினாதான் மாநில அரசுக்கு பணம் கிடைக்கும். மாநில அரசுக்கு பணம் கிடைச்சி திமுக அரசுக்கு பணம் கிடைச்சாதான் வர தேர்தலில், போன தடவை கொடுத்தாங்கள 10 கோடி 15 கோடி, இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு 10 கோடிக்கு 15 கொடுத்தாங்களா, அந்த மாதிரி கொடுக்கணுன்னா நாளைக்கு திமுக என்ன, திமுகவுக்கு எப்போவுமே ஒரு நல்ல கொள்கை திமுக தலைமைக்கு எப்படின்னா, ஒன் வே டிராஃபிக் தான், வெளியிலேருந்து உள்ளே வாங்கி போட்டுப்பாங்க. உள்ளிருந்து கோபாலபுரத்தில் வெளியில் வந்ததாக, அதாவது பணம் வெளியில் வந்ததாக சரித்திரமே கிடையாது, அது கோபாலபுர சரித்திரம், பல்லவர் சரித்திரம், சோழர் சரித்திரம், பாண்டியர் சரித்திரம்ங்கிற மாதிரி கோபாலபுர சரித்திரம். அதில் வந்து இவங்க வந்து இப்போ பணம் வரணும், இப்போ பணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, மத்திய அரசுலேருந்து பாலகிருஷ்ணன் கரெக்டாக வந்து தேர்தல் வந்துருச்சுங்க, அண்ணா பார்த்து செய்யுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஸோ அப்போது அவருடைய நலனும் அதில் கலந்துருக்கு. எப்படி வந்து திமுகவுடைய நலன் வந்து அதில் கலந்துருக்கோ வெள்ள நிவாரணத்தில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிவாரணமும் இல்லை கூட்டணி கட்சிகளின் நிவாரணமும், வெள்ள நிவாரணம் இல்லை அரசியல் நிவாரணமும் அதில் அடங்கியிருக்கு. அதனால தான் கேட்குறாரு. காளிமுத்து மதுரை, திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்றாததால் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசுக்கு
15,419 கோடி அபராதம் விதித்திருக்கிறது, அதை பற்றி அப்படின்னு கேள்வி கேட்கறாரு. இது போன தடவை கேள்விக்கு இப்போ யாரோ ஒரு கேள்வியிலேயே பதில் சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்கிறேன். 1,419 நீங்கள் வந்து இதுக்கு இப்போ மத்திய அரசை கேட்டிருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட 21,000 கோடி நம்ம கேட்டிருக்கீங்க வெள்ள நிவாரணம். நம்ம சொன்ன மாதிரி 5,000 ஆரம்பிச்சு அது 21,000 வந்து நிற்குது. நீங்கள் திடக்கழிவு மேலாண்மையில் வந்து உங்களுக்கு வந்து விதிகளை விதிமுறைகளை ஏன் பின்பற்றவில்லை? அதுக்கு பின்னால போய் பாத்தீங்கன்னா மத்தி இருக்கறத கொஞ்சம் கொட்டி வச்சிருக்கீங்க. சுற்றுச்சூழல் இல்ல இல்ல அது மட்டும் இல்ல, முறையாக வந்து அதுக்கான விதிமுறைகளை பின்பற்ற விதிமுறைகளை பின்பற்றல. அதுக்கு இன்னொரு காரணம், இந்த வடிகால்கள் சரியாக இல்லாததுனாலதான் அதெல்லாம் வந்து குப்பையில போய் சேருது, இல்ல சேர வேண்டிய இடத்துல சேராம சேரக்கூடாத இடத்துல போய் சேருது. சிம்பிளா சொல்ல போனா, ஆக நீங்க அதுல வந்து முறையா செஞ்சிருந்தீங்கன்னா இந்த 15,000 அபராதம் இல்ல, அபராதம் வந்திருக்காது. நீங்க போய் மத்திய அரசு 20,000 கோடி கொடுன்னு கேட்க வேண்டிய வேலையே இல்லை. இப்போ நீங்கள் 20,000 கோடி வேற கேட்டு இந்த 15,000 கோடி அபராதம் வேற அதே மத்திய அரசு கிட்ட தான் மறுபடியும் வேற ஒரு பொய் சொல்லி ஒரு நிவாரணமாக நம்ம கேட்கணும். நம்ம கழிவு மேலாண்மை அதனால உடனே அபராதம் கட்டிடுவாங்களா? அது இழுத்துட்டு போவாங்க. நம்மளோட வருத்தம் என்னன்னா, இந்த அபராத தொகையை மிச்சப்படுத்தி இருந்தா கூட அதை வெள்ள நிவாரணத்துக்கு வச்சுக்கலாம் மத்திய அரசை எதிர்பார்க்காம. சரி, கற்பகம் ஆர் கற்பகம் பல்லடம், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதுதான் மத சார்பின்மை என்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் அது வந்து கிறிஸ்துவத்தில் கலந்து கொள்வதுதான் வந்து மத சார்பற்ற அப்படின்னால் நம்ம வந்து இதுக்கு மேல என்ன சொல்றது? அதுவும் அதையே வந்து இந்து மதத்திலையும் சொல்லலாமே. இப்போ அவர் இதை தொடர்ந்து வந்து நம்ம உதயநிதி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, நான் கிறித்துவன் என்றால் என்று நினைத்தால் நான் கிறித்துவன், நான் முஸ்லீம் என்று நினைத்தால் நான் முஸ்லீம், நான் இந்து என்று நினைத்தால் நான் இந்துன்னு. அப்போ அதே மாதிரி தான் நீங்க வச்சுக்கணும், நான் வந்து திராவிடன் என்று நினைத்தால் நான் திராவிடன், நான் சனாதனி என்று நினைத்தால் நான் சனாதனி. இப்படித்தானே இவங்களுடைய ஆக மொத்தம் நீங்க எதுவுமே இல்லை, எல்லாமே நடிப்பு நாடகம். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இவர்கள் திராவிடத்துக்கோ இவர்கள் சொன்ன பகுத்தறிவுக்கோ எதற்குமே நேர்மையாக இல்லை. சனாதனத்துக்கு நேர்மையா இல்ல பரவாயில்ல, அதுக்கு எதிரி நீங்க பரவாயில்ல, ஆனா வந்து இதுக்கு வந்து ஆக முதல்வர் வந்து மற்ற மதங்களுக்கு சொல்லும் போது ஏன் இந்துக்கு வாழ்த்து தெரிவிச்சா என்ன? நீங்க இந்துக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு மதசார்பற்ற என்று சொன்னால் அது நியாயம் இருக்கு. ஆனா இப்படி சொல்லாததெல்லாம் இவ்வளவு நாளா யாரும் பெருசா எடுத்துக்கல. இந்த முறை மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள், குறிப்பாக இந்துக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதை இதை வந்து திமுக வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து சுகந்தி சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெயிலில் கேட்டிருந்தார், கமெண்ட் பாக்ஸில் இருந்தது. இந்தி தெரியாது போட என்ற பிறகு புள்ளிராஜா கூட்டணி பேச்சுவார்த்தையிடம் ஏதாவது புரியுமா புரியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது அடிஷனலாக ஒரு கேள்வி. நிதிஷ்குமார் இப்போ போனோன்னே இப்போ இந்தி ஐஎன்டிய கூட்டணியில் இருக்கிறப்ப அவர் கேட்ட வந்து இந்தி தெரியாமல் எப்படி இருக்கீங்க, இந்தி ஒரு தேசிய மொழி அதையெல்லாம் கற்றுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க வந்து யாரும் அது வந்து இந்தி தெரியாது போடாங்க எதுவும் சொல்லலை, பேசாமல் எதிர்ப்பு தெரிவிக்காமல் வந்துட்டாங்க. இல்லை அந்த சமயத்தில் கொஞ்சம் அப்படி குனிஞ்சு உட்கார்ந்ததுனால தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக தலைவர்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் குனிஞ்சு உட்கார்ந்ததுனால முதுகெலும்பு அங்கே வளைஞ்சி இருந்தது, நேராக இல்லை. சரிங்களா, அப்படி குனிஞ்சு உட்கார்ந்துருந்தாங்கல்ல அதனால முதுகெலும்பு நேராக இல்லை, வளைஞ்சி இருந்தது. அவர் இவங்க இந்தி தெரியாது போடான்னு சொன்ன போது நிதிஷ்குமார் என்ன சொல்லிட்டாரு? சொல்லல, இல்ல இல்ல இவங்க சொல்லல, இல்லைங்க இவங்க இந்தி தெரியாது போடான்னு இங்க சொன்னதுக்கு அங்க நிதிஷ்குமார் மேடையில் என்ன சொல்லிட்டாரு? இந்தி தெரியலன்னா போடான்ட்டார். சரிங்களா, இந்தி தெரியாது போடான்னு இங்க ரகசியமா சொன்னாங்க, அங்க போய் சொல்றதுக்கு தைரியம் இல்ல. அங்க மேடையில் அவர் என்ன சொல்றாரு? இந்தி தெரியலன்னா போடாங்கிறாரு. இவங்க புரியுமா பேச்சுவார்த்தைகள் புரியுமா புரியாதான்னு கேட்குறாங்க. அது என்ன, அவங்க யாருக்கு புரியுமா புரியாத, திமுகவினருக்கு புரியுமா புரியாதான்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து மக்களுக்கு புரியுமா புரியாதான்னு கேட்குறாங்களான்னு தெரியல. இந்துக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தா என்ன, இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தா என்ன, ஆனால் என்ன முன்ன மாதிரி இல்லை, இந்துக்கள் இப்பொழுது விழித்து கொண்டு விட்டார்கள். இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வரைக்கும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து அதெல்லாம் அப்படி தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு அப்படி ஒரு மெத்தனமாக இருந்தது. இப்பொழுது மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. திமுக நினைப்பது போல் வந்து அந்த எலெக்ஷன் போது 500,000 கொடுத்துட்டா நம்ம வாங்கிடலான்னு நினைக்கப்பது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் மிக கடினமாக இருக்க போகும் ஒரு விஷயம். அடுத்து எட்வின் தனசேகர் நெல்லை,
மூக்க அழகிரி பொன்முடியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருப்பது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் திரிசக்தி யாரே? மூக்க அழகிரி அவர்கள் முதல்வர் சகோதரர், மூத்த சகோதரர் மதுரை அழகிரியார். அவர் வந்து பொன்முடியை பாட்டு, அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் குரூப், ஒரே வயதானவர்கள். ரெண்டாவது அவர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு சீனியர் திமுக தலைவர். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் இருந்தபோது அவர் வந்து கலைஞருக்கு மட்டும் இல்லாமல், இப்போ சில பேர் துரைமுருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கலைஞருக்கு மட்டும்தான் நெருக்கமானவர். எப்போ பார் கலைஞர் கூடவே இருப்பார். ஆர்காட்டாரும் அப்படி தான், கலைஞர் கூடவே நிழல் மாதிரி இருப்பாங்க. முரசொலி மாறன் இருந்தபோது அவரை மனசாட்சி என்று கூட சொல்வார்கள். பட் கலைஞர் மட்டும் இல்லாமல் கலைஞரின் குடும்பம், அந்த ஸ்டாலின் மற்ற அதாவது கலைஞரோட குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல நட்பு வட்டத்தில் இருந்தவர் சீனியர் அவர் வந்து பொன்முடி அவர்கள். இதுவாக கலைஞர் கூட அவர் வந்து சமயத்தில் வந்து மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம், மாப்பிள்ள எப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு தனி ஒரு அன்புடனும் வாஞ்சையுடனும் கலைஞர் வந்து அவரை வந்து மாப்பிள்ளை என்று கூப்பிடுவார் என்று கூட சில தகவல்கள் சொல்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அவரை போய் பார்க்குறதுல என்ன தவறு இருக்குது இல்லையா? மூக்க அழகிரி அவர்கள் போய்னா, ரெண்டாவது அவர்களுக்குள்ள ஏதாவது வியாபார விஷயமா, அவரும் அங்கே ஏதோ கல்லூரியெலாம் நடத்திக்கிட்டு இருந்தார், இவரும் இங்கே கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்காரு, கல்வி விஷயத்தில் ஏதாவது அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஒரு ஏற்பாடோ அவர்களுக்குள்ளே இருந்தால் அது இப்போ ஏன்னா இப்போ வந்து மாப்பிள்ளை விஷயத்தில் கல்வி 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 விஷயத்தில் ஆமாம் கல்வியை தான் நம்மளும் சொல்கிறோம். அந்த கல்வி விஷயத்தில் ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு ஏற்கனவே வந்து சில தொடர்புகள் இருந்திருக்கலாம் அந்த விஷயமா. ஏன்னா இப்போ அவர் வந்து மாப்பிள்ளை சிறை செல்வது உறுதி, மாப்பிள்ளை சிறை செல்வது உறுதி, காந்தியாக கூப்பிட்ட மாப்பிள்ளை பொன்முடி. நீ ஆமாம் அந்த மாப்பிள்ளை, நீங்கள் உடனே மாப்பிள்ளைன்னு வேற எங்கேயோ போயிடுவீங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த தமிழில் வந்து சில ஒரு வார்த்தை சொல்லும்போது ரெண்டு அர்த்தம் வந்துடுது நம்மளை அறியாமல். மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு நான் சொன்னால் அது நீங்கள் உடனே வேற ஒரு ஏதோ ஒரு கணக்கில் போயிடுவீங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க, அதான் வரும். நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் வரிசையாக வருது. பட் இந்த மாப்பிள்ளை இப்போது சிறைக்கு செல்வது உறுதி, உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது வந்து தடை, அந்த தண்டனையை தடை செய்தால் மட்டுமே அவர் தப்பிக்க முடியும். எப்படியா இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு மூணு கேஸ் அவர் பேரில் இருக்குது, அவருக்கு சிக்கல் அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவர் சிறை செல்வது உறுதி. ஸோ இதனால் போய் பார்த்துருப்பார் அவர். ஓ, போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். பார்த்துடலாம். அவளுக்குள்ள இந்த கல்வி தொடர்புகள்லாம் இருக்குல்ல, அது அதில் விஷயமா ஏதாவது கலந்து ஆலோசிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ராஜதாஸ் திருச்செந்தூர், அமலாக்கத்துறை லஞ்ச விவகாரங்களா? அமலாக்கத்துறை லஞ்ச விவகாரம் அடங்கி விட்டது. ஓ, அந்த அதிகாரி ஒருத்தர் 20 லட்சம் வாங்கினாரு. ஆமாம் ஆமாம். இல்லை அது அடங்கினா மாதிரி இருக்க தவிர அது அப்படி இல்லை, அது நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. அதாவது அமலாக்கத்துறையில் வந்து அந்த யாரோ ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாரு, நம்ம சொன்னோம் நியாயமாக லஞ்சம் வாங்கி வாங்கி லஞ்சம் வாங்கினது உண்மையாக இருந்தால் நியாயமாக விசாரணை பண்ண வேண்டியது தான், கைது பண்ண வேண்டியது தான் நடந்துகிட்ருக்கு. இவங்க போய் ரெய்டு பண்ணது வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க டிஜிபி கிட்ட, வந்து ஒருத்தரே ஒருத்தர் மட்டும்தான், டிஎஸ்பி மட்டும்தான் அடையாள அட்டையோடு வந்தார், பாக்கி பேர் அண்ணாத்து ரைஸில் 35 பேர்னு. இப்பொழுது நேற்று என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இந்த லஞ்ச ஊழல், அந்த அங்கித் திவாரி பேரில் உள்ள லஞ்ச வழக்கை அமலாக்கத்துறையே வந்து எடுத்துக்கொண்டு விட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்கள் வந்து சில தகவல்களை, அதாவது தமிழக அரசு தமிழக காவல்துறை உள்ளே வந்தபோது அமலாக்கத்துறையில் அவர்களுக்கு அங்கித் திவாரியை பற்றி இல்லாமல் சம்பந்தப்படாத வேறு பல விஷயங்கள், மணல் கொள்ளை விஷயத்தில் சில தகவல்களை அவர்கள் எடுத்து சென்று விட்டதாக இவர்களுடைய. அங்கே அந்த அலுவலகத்தில் அவர்கிட்ட அந்த கோப்புகள்லாம் இருந்ததுங்களா? அங்கித் திவாரி மணல் கொள்ளை விவகாரமாகவும் அவர் ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒரு கேஸ் தான் இருக்காது, இல்லை ஒரு 5-6 கேஸ் டீல் பண்ணுவாங்க. இதில் ஒரு மணல் கொள்ளைக்குள்ள ஒருத்தர் ஒரு அதிகாரி இருக்காருன்னா அதிலிருந்து வருது. இதில் வந்து என்ன சொல்ல, இப்போ ஆக மொத்தம் இந்த வழக்கை வந்து அமலாக்கத்துறை எடுத்ததுனால என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா, அமலாக்கத்துறை இதை நேரடியாக இந்த லஞ்ச வழக்கை எடுத்ததுக்கப்புறம் தமிழ்நாடு லஞ்சத்துறை வந்து இதை முதல்ல விசாரணை பெறுந்தது எங்கேயோ ஒரு இடத்துல நீதிமன்றம் மூலமாக தடை செய்யப்படும். ரெண்டாவது, அங்கிருந்து திருட்டு போன தகவல்கள், திருட்டு போனதாக சொல்லப்படும் தகவல்கள் என்ன தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதில் வந்து ரெண்டு விதமாகவும் சிக்கலான விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து அமலாக்கத்துறையுடைய தேசிய இயக்குனர் ஒரு சென்ற வாரமோ அதற்கு முதலோ ஒரு 10 நாள் முன்னால் மதுரை அந்த அமலாக்கத்துறைக்கு வந்திருந்தார். இப்போ மதுரை அமலாக்கத்துறையிலேருந்து அதை வந்து டெல்லிக்கு அவங்களே நேரடியாக எடுத்துட்டாங்க. அவர் வந்ததுடைய பின்னணி இதுதான் சொல்கிறாங்க.
முதல்வர் ஸ்டாலின் பெயரிலும் தமிழக காவல்துறை டிஜிபி பெயரிலுமே வந்து இந்த தகவல்கள் திருடப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களே, இதை வந்து ஒரு வழக்காக பதிவு செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவர்கள் விவாதித்ததாக நமக்கு சில குருவிகள் நமக்கு வந்து சொல்லுது. ஆனால் வந்து மத்தியில் உள்ளவர்கள் வந்து அப்படி செய்தால் வந்து திமுகவுக்கு வந்து இது ஜாஸ்தியாக அனுதாபாலையாக கூட அது போய்விடலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் அவங்க போய் எடுத்ததே இந்த மணல், இந்த கொள்ளை, இந்த சொத்து குவிப்பெல்லாம் வந்து யார் இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இன்ஃபார்மர் யாருன்னு, அந்த இன்ஃபார்மர் தகவல்கள் தான் திருடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த இன்ஃபார்மர்களில் ரெண்டு பேர் காட்டினாங்க அந்த அலுவலகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு அப்படின்ற ஒரு இதுக்கு இது ஒரு யூகம் இப்படியாக இருக்கலாம்னு. அதுல முக்கியமான ஒரு தகவல் என்னன்னால், ஒரு முன்னாள் எம்பியும் ஒரு தென் மாவட்டத்து தற்போது அமைச்சராக இருப்பவரும் இவர்களுடைய, இவர்கள்னா டைரக்டா அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க வகையறா அவங்களுடைய ஆட்கள், இவங்க மூலமாக நிறைய தகவல்கள் துரைமுருகனை பற்றியும் சரி, எல்லாரும் பற்றியும் சரி, அதாவது குடும்பத்தை பற்றியும் சரி, எல்லா விதமான செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து எல்லா தகவல்களும் வந்து போகிறது வந்து ஒரு முன்னாள் எம்பி மூலமாகவும், டெல்லியுடன் நல்ல உறவில் இருக்கும் ஒரு முன்னாள் எம்பி மூலமாகவும், இன்னொரு இப்பொழுது இருக்கக்கூடிய தென் மாவட்டத்து அமைச்சர் ஒருத்தர் மூலமாகவும் இது வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த தகவல் வந்து திமுகவிடம் இப்போ அப்போ இதை எடுத்துக்கிட்டு போயிருப்பது உண்மையாக இருந்தால் இது தெரிஞ்சிருக்கு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இவங்களால் இப்போ இதை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அந்த நிர்வாகிகள் இருவர் பேரும் கையை வைத்தால் அது இதை விட மோசமாக போயிடும். மிச்சம் மீதி இருக்கிற தகவலையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவர்கள் மீது கையை வைக்காமல் இருப்பதும் வந்து கொஞ்சம் சங்கடமான விஷயம். அதனால் குழப்பம் இங்கே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமலாக்கத்துறை வந்து அடங்கி விட்டதாக நினைப்பது வந்து அடுத்த 2 மாதங்களில் நிச்சயமாக இன்னும் பெரிதாகும். இதில் இந்த கனெக்ஷனில் நிறைய பேர் மாட்டுவாங்க. காவல்துறையில் கூட இதோடைய பாதிப்பு அதிகாரிகளுக்கு இருக்கலாம், சில அதிகாரிகளுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படக்கூடிய தகவல்கள். வை பாலகுமார் சேலம் அவர் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, தமிழகத்தில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை சம்பந்தமாக வந்தபோது அண்ணாமலை பேசியதை வந்து சொல்றாரு. அண்ணாமலை அப்படி சொல்லியிருக்கிறார், என்னன்னா தமிழகத்தில் வடமாநில பிரச்சனை வந்தப்ப சர்ச்சையாச்சு, அது சம்மந்தமாக பேசும்போது என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இப்போது தயாநிதி மாறன் அதே வடமாநிலத்தை மிக மோசமாக டாய்லெட் கழுவுபவர்கள் என்று பேசுனது மட்டும் இல்லாமல் கொச்சப்படுத்தியிருக்கிறாரு. ஆகவே தயாநிதி மாறன், டிஆர்பி ராஜா இவங்க பேசியதுக்கு எதிராக வழக்கு பதிவே செய்யலை இந்த அரசு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் அண்ணாமலை. அதாவது தயாநிதி மாறன் வந்து இப்போது தெளிவுபடுத்தியிருக்காரு அவருடைய ட்விட்டரில், இது இப்போது சமீபத்தில் பேசினது இல்லை, ஏதோ 3-4 வருஷத்துக்கு முன்னால் பேசினதுன்னு. அதுக்கு கூட ஆர்எஸ் பாரதியோ என்னமோ சொல்லியிருக்காரு, அவர் தயாநிதி பிறந்தபோது பேசினது கூட இப்போ இவங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு. ஆக மொத்தம் ஆர்எஸ் பாரதியே ஒத்துக்கிறாரு, இல்லை இல்லை திமுக காரங்கன்னா பிறந்ததுலேருந்தே இப்படி தான் பேசுவாங்கன்னு, பிறந்ததுலேருந்தே இப்படி தான் தாறுமாறாக பேசுறது தான் திமுகன்றது ஆர்எஸ் பாரதி வாயாலே ஒத்துக்கிட்டாரு. தயாநிதி 4 வருஷம் முன்னால் பேசியிருந்தாலும் சரி, இப்போ பேசியிருந்தாலும் சரி, விஷயம் ஒன்று தானே. அது வந்து அதாவது அங்கே அவன் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டா கடைசியில் வந்து இங்கே வந்து டாய்லெட் தான் அல்லலான்னு. சரி, அந்த ஹிந்தி நம்ம கற்றுக்காமல் இருக்கிறதுனால நம்ம ஆட்கள் இதே வடநாட்டுக்கு போய் நம்மளால் டாய்லெட் கூட கழுவ முடியலையே. நம்ம பெருமையாக துபாயில் போய் டாய்லெட் கழுவிட்டு நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கிறோம். ஏதோ ஒரு வடிவேல் ஒரு படத்தில் பார்த்திபன் ஒரு படத்தில் வருவாங்க, துபாயில் என்ன பண்ணான்னா துபாயில் பெரிய வேலைன்னு, அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்க. சென்ற வருடம் 2022 மிக அதிகமாக மலம் அள்ளும் மனித, அதாவது மனிதனே மலத்தை மனித மலத்தை அள்ளும் அந்த அவலத்தை செய்பவர்களில் அதிகமாக மரணித்தவர்கள் அந்த வாயு இதாகி உங்களுக்கு வந்து அதிகமானது வந்து தமிழ்நாட்டில் தான். இவங்க தான் வந்து பேசுகிறாங்க சமூக நீதியை பற்றி, சமூக நீதியை பற்றி இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, பாக்கி எல்லா மாநிலங்களை விட மக்கள் தொகையில், அதாவது ஊபியை விட பீகாரை விட மக்கள் தொகையில் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் மலம் அள்ளுபவர்கள் மரணித்தது அதிகம். அப்படிங்கும்போது இவர்களுக்கு பேச என்ன தகுதி இருக்குது? இவங்க வந்து நான் இப்போ கூட வரும்போது ஒரு வட மாநிலத்து நம்ம இதில் வரும்போது வட மாநிலத்துக்காரர் வந்து அவர் பார்க்க நேர்ந்தது வண்டி ஓட்டுநராக. அப்போ ஏதோ பேசும்போது அவர் வந்து
என்ன வந்து இந்த மாதிரி சார் நல்லா தமிழ் பேசுகிறார் அவர், வட மாநிலத்துக்காரங்களாம் இப்படி பேசுகிறாங்களா சார், அவர் நம்மளை இந்த யூடியூப்பில் பார்க்குறார் போல இருக்கு, பார்த்தவொடனே அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த யூடியூப்பில் வருவீங்களேனாரு. ஆமான்னு அப்போ உடனே அவர் அரசியல் சம்மந்தமாக பேச ஆரம்பித்தார். அவர் பேரை கேட்டால் வட மாநிலத்தவர்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போது சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன சார்னா, இல்லை அவர் எப்போ பேசினார் அது ஏதோ ஒரு சூழ்நிலை அரசியல், ஏன்னா அவர்கிட்ட போய் அதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு பேசும்போது அவர் ஒரு அழகான பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, சார் நாங்கள் அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு மலமல்லியோ இல்லை வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தோ இல்லை கட்டுமான இடத்துல வேலை பார்த்தோ உழைச்சி சம்பாதிக்கிறோம், எங்கள் ஊருக்கு பணம் அனுப்புகிறோம், நாங்கள் வந்து அரசாங்க கேபிளை திருடி டிவி போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அதை வச்சு வியாபாரம் பண்ணலை, கொள்ளடிக்கலை உழைத்து சம்பாதிக்கிறோம். அவனுடைய திறமையை தகுந்த மாதிரி அவன் மலம் அள்ளுறான், இல்லை இப்போ ஹோட்டலில் வந்து சர்வராக இருக்கான், இல்லை கட்டுமானத்தில் இருக்கான், இல்லை இதில் முடித்திருத்து போகிறாங்க இருக்கான், நாங்கள் ஆக மொத்தம் உழைத்து சம்பாதிக்கும் இனம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் என்னென்னா, தயாநிதி மாறன் எதையோ பேச போக தமிழினத்திற்கே ஒரு அவமானமாக போச்சு. ஒரு இந்திக்காரன் நம்மளை பார்த்து நாங்களாம் வந்து உழைச்சி சாப்பிட்றோம், உங்களை மாதிரி கொள்ளாடிக்கலான்னு அவன் வந்து யாரையோ சொல்வதாக நினைத்து நம்மளையும் சேர்த்தானு சொல்கிறான். தமிழ் நமக்கு சேர்த்த மாதிரி, நமக்கு சேர்த்த மாதிரி தான். அப்போது இல்லை தயாநிதி மாறன் தமிழில் வர்றாரோ சொல்லுங்க, இல்லைங்க தமிழன் தமிழ்நாடு இதெல்லாம் திராவிடம் தானே சொல்லிக்கிறாங்க, அதனால கேட்குறேன். இல்லைங்க, நமக்கு எப்போ அதாவது தமிழன் தான் தமிழனை ஆளணும்னு சொல்லும்போது இல்லை இது திராவிட நாடு இல்லைங்களா, அப்புறம் வந்து நீங்கள் வேறு விதமான ஒரு இது வரும்பொழுது அங்கே இந்திக்காரனோட வரும்போது திராவிடன் தான் தமிழ், கும்மிடி பூண்டி வரைக்கும் அதான், கும்மிடி பூண்டி தாண்டினதுக்கப்புறம் தான் வேறு நாங்கள் பேசுவோம். ஆனால் இனிமேல் வந்து இப்போ நாலாவகமும் பேசியாச்சு, என்னென்னமோ பேசியாச்சு, பேசினதுனால இதுக்கப்புறம் நம்ம கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாது. பார்க்கலாம். மேகநாதன் கரூர், பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் மனைவியோட 40 அரசு கால்வாய் வண்டிகளாமே அவர் டிராவல் பண்ணுறார். அந்த அம்மா வந்து அவங்க தனி மனிதர், அதாவது முதல்வரின் மனைவி என்பதை தவிர வேறு எந்த அரசியல் பதவியோ இல்லை எம்பி எம்எல்ஏவோ இல்லை அந்த அம்மா. ஆப் கெஜ்ரிவால் கட்சியை சேர்ந்த பகவத் மான் முதல்வர். அந்த அம்மா போகும்போது ஒரு 40-50 வண்டி போகுதான், அதெல்லாம் அந்த சிவப்புள்ள அந்த மேலே அந்த சைரன் வச்ச கால்வாய், இதை பற்றி தான் கேட்குறாரு அவருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் கேட்டிருக்கிறாரு. ஏங்க அங்கே அப்படி போகிறாங்க, இங்கே வந்து கோயில் கோயிலாக போகும்போது ஒரு அமைச்சரே வந்து பெருமாள் கடவுளுக்கு பிடிக்க வேண்டிய கொடையை தூக்கிட்டு வந்து பிடிக்கிறாரு. நம்ம இதை விட்டுட்டு பஞ்சாபை பற்றி பேச, அமைச்சருக்கு பிடிக்கல, அமைச்சருக்கு இல்லைங்க, அமைச்சருடைய அமைச்சர் அருகிலே வருகிறார், அவருக்கு அருகிலே அவருடைய ஏற்பாட்டில் அந்த கோயிலை சேர்ந்த ஒரு நிர்வாகி, கோயிலை சேர்ந்தவர் இந்த பெருமாள் குடைன்னு சொல்லுவாங்க, சாமிக்கு பிடிக்க வேண்டிய குடையை அந்த அம்மாவுக்கு பிடிக்கிறாங்க. ஏன் நீங்க தமிழ்நாட்டில் முதல்வரின் மனைவிக்கு கொடுக்கும் மரியாதையை பஞ்சாபில் கொடுக்க கூடாதா? 40 சும்மா 40 வண்டிங்கிறது வந்து வெறும் அதிகாரம். இங்க பெருமாள் கடவுளுக்கு பிடிக்க வேண்டிய கொடையையே நாங்க வந்து முதல்வரின் மனைவிக்கு, அவங்க கடவுள் நினைச்சிருப்பாங்க பிடிச்சிருப்பாங்க சார், அதை தான் நானும் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே தான். அங்க அவர் பெருமாள் கடவுளை ஏதோ ஒன்னு சொல்லிக்கலாம். ஆமா, அவர்களுக்கு அந்த அம்மையார் தான் கடவுள் கூட பிடிச்சிருப்பாங்க. அவர்களை காப்பாற்றுபவர்கள் அவருடைய பிழைப்புக்கும் இதுக்கும் அவங்க வியாபாரம் காப்பாற்றுறது அவங்க தான், அவங்கள நம்பி தான் இவங்க இருக்காங்க. அதனால வந்து கடவுளாக நினைத்து உங்களுக்கு எனக்கு மத்த சாமி பெருமாளை சிவன் அவன் அவங்களுக்கு ஒரே கடவுள் துர்கா அம்மையா, துர்கா அம்மை தான். ஆமா, அது அம்மை தான், அது அந்த அவர்கள் சக்தியை வழிபடு, ஆமா அம்மனை வழிபடுகிறார்கள். அது வந்து அங்க பஞ்சாப்ல இருக்கிறவங்க சும்மா 40 வண்டி மட்டும் போற என்ன பெரிய ஜுஜிபி சமாச்சாரம் அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்வாணன் கடலூர், திமுக ஐடி விங்கனுடைய தற்போதைய செயல்பாடு எப்படின்னு கேட்டுக்கிறாரு. என்ன அவருக்கு அதில் சந்தேகம் தெரியல. இல்லை இல்லை, அவங்க இப்போ இப்போ ரொம்ப கனமான திமுகவை பற்றி போய் கூப்பில் உட்கார வைக்கிறது அவங்களுடைய எய்ம் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, இப்போ கூட திமுக ஐடி விங்கில் வந்து நிர்மலா சீதாராமன் தமிழரா கன்னடரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவர் வந்து தமிழ்நாட்டு கலைஞருக்கு அந்த கேள்வி கேட்டாக்கா, இல்லை முதல்ல பெரியாருக்கு கேட்டப்புறம் தானே வரணும். நான் கன்னடன், நான் தமிழன் இல்லைன்னு சொன்ன தமிழ், நீங்கள் ஈவேராவை வந்து தமிழ் பெரியார், தமிழரின் தலைவர், தந்தை பெரியார்னு சொல்கிறீங்க. நிர்மலா சீதாராமன் வந்து எந்த மதுரையில் பிறந்து திருச்சியில் வளர்ந்து ஒரு தெலுங்குக்காரரை திருமணம் செய்து கொண்டு தமிழச்சி தமிழர், பெங்களூரில் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் கன்னட நாட்டிலிருந்து, இவ்வளோதான். இதில் வந்து
நீங்கள் வந்து அவரை வந்து தமிழரானா நீங்கள் முதல்ல பெரியார் ஈவேரா தம் நான் தமிழன் இல்லை கன்னடன் சொல்றவரையே விட்டுட்டீங்க. நிர்மலா சீதாராமன் உங்கள் ஐடி விங்கில் இன்னைக்கு வந்து எதுவும் உங்கள் ப்ரையாரிட்டின்னே தெரியல. திமுகவுக்கு எதிராக அதுதான் சொல்ல வரேன். அடிக்கடி இந்த கும்பலை வந்து திமுகவுடைய விஐபி ஸ்டாலின் வந்து கூப்பில் உட்கார வைக்கிறது தான் ஐடி விங்கோட டீம் போல இருக்கு. ஏதோ பாஜக பி டீம் வேலை பாக்குறாங்களோன்னு இல்ல அது ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க வந்து தெலுங்கா யாரு என்னதுன்னு பேசுறாங்க தமிழர் இல்லைன்னு. அப்ப அப்படி பார்த்தா இந்த குடும்பம் கலைஞரும் தமிழர் இல்லைன்னு வருது. பெரியாரும் தமிழர்கள் அவரே ஒத்துக்கிட்டாரு. அதை சொல்ல ஞாபகப்படுத்துறாங்களா ஐடி விங்கன்னு கேக்குறாரு அவர். அதான் இல்ல எனக்கு அது முன்னால வந்து அவரு இப்ப அதை பத்தி சொல்லும்போதுதான் ஒரு நமக்கு வந்த தகவல் ஒண்ணு நினைவுக்கு வருது. இதுக்கு முன்னால் போன வருடம் வரை இந்த ஐடி விங்கை வந்து பராமரித்து வந்தவர் வந்து முதல்வருடைய மருமகன் சவரீசன். அவரும் அந்த அண்ணா நகர் கார்த்தி மோகன் பையன் கார்த்திகை மகன் கார்த்திகையும் அவங்க தான் அதை வந்து நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சவரீசனுக்கு சில இந்த அமலாக்கத்துறை அந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருமான வரி அதெல்லாம் இந்த ஜி ஸ்கொயர் பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு ஐடி விங்கை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து தன்னுடைய நேரடி கவனத்தில் இப்பொழுது நிர்வகித்து வருவதாக செய்திகள் திமுக செய்திகள் சொல்கின்றன. இப்போ இந்த சமயத்தில் என்ன கேட்குறாங்க, நிர்மலா சீதாராமன் தமிழரா இல்லை தமிழர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இப்போ சபரீசன் வந்து இங்கே தமிழர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய சமூகம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்த சமூகம். அவர் வந்து பிடிஆர் தியாகராஜன் பழனிவேல்ராஜன் இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் உறவினராக வருவார். ஸோ பட்டு இப்போது முதல்வர்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயாவெல்லாம் வந்து சில பேர் வந்து ஓங்கோல் தமிழர்கள்னு யார் நீங்களும் நானும் சொல்லலை சில பேர் விமர்சிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசியிருக்க ஓங்கோல் தமிழர்னு சொல்லி சொல்றாங்க. எம்ஜிஆர் அவர்களை வந்துட்டு மலையாளின்னு சொல்ல, ஆமா அவர் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, நேரம் யாரா இருந்தாலும் ஜாதகத்தை ஏறான்னு சொல்றப்ப நானாவது வந்துட்டு உங்களுக்கு மேற்கு பகுதி கொங்கு பகுதியில இருந்து பிரிஞ்சு மலையாளத்துக்கு போனேன் போனேன் இவர் சொல்ல உங்களுக்கு எங்க பிறப்பிடம் சொல்றப்ப ஓங்கோல் இருந்து வந்தவங்க முன்னோர்கள் எம்ஜிஆர் பேசியிருக்காரு. அதுல இருந்து அந்த விஷயத்தை விட்டுட்டாங்க. இல்ல அதுதான் இல்ல எதுக்காக சொல்றேன்னா இப்போ ஒரு கால் ஐடி விங்கில் வந்து சபரீசன் இல்லாததுனால இந்த கேள்வி எழுப்பப்படுகிறதா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி வந்து உட்கார வைக்கிறதுக்கு யாரு காட்டுறாங்க. இப்போ ஐடி விங்கில் வந்து தமிழர் இல்லை நிர்மலா சீதாராமன்னா, ஏய் நீங்கள் முதல்ல இப்போ நம்ம கேட்குற மா யாராவது கேட்பாங்கல்ல இப்போ நீங்கள் மட்டும் தமிழரான்னு இப்படி கேட்க வைக்கணும்னா இப்போ தான் ஒரு தகவல் என்ன வருதுன்னா உதயநிதியுடைய நிர்வாகத்தில் ஐடி விங் வந்து சிறப்பாக செயல்படவில்லை. அதற்கு காரணம் அவரும் வந்து அமைச்சராக இருக்கிறார், அங்கங்கே செல்ல வேண்டியிருக்கிறது, சனாதன ஒழிப்பு அங்கங்கன்னு பேச வேண்டியிருக்கு, மேடையிலையும் பேசிக்கிட்டு முதல்வரை விட உதயநிதி தானே நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறாரு. அதனால் மீண்டும் வந்து ஐடி விங்கை வந்து சபரீசனிடமே ஒப்படைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுகவில் வந்து இப்போ தேர்தல் வரும் சமயத்தில் உதயநிதி ரொம்ப பிஸி ஆகிடுவார். தேர்தல் வரும்போது களத்தில் அவர் வந்து முதல்வருடைய உடல் நலத்தெல்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உதயநிதி களத்தில் சுறுசுறுப்பாக இருப்பார். அந்த வகையில் மீண்டும் சபரீசன் எங்கள் ஐடி விங்கில் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அங்கே ஒரு வார் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ கரெக்டாக இதைத்தான் சொல்கிறேன்னா சரி. அடுத்தது வந்து மலையப்பன் மேட்டூர் சொகுசு தனியார் விமானத்தில் சென்ற கர்நாடக முதல்வரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் சித்தராமையாவும் அவரோட கூட ஒரு அமைச்சர் ஒருத்தரும் வந்து அது அவங்க இன்னும் திராவிடம் இல்லையா, என்னதான் இருந்தாலும் திராவிடம்னு நம்ம விட்டு கொடுக்கூடாது இல்லை. அவங்க போய் அது எதுக்காக போயிருக்காங்கன்னா தனி விமானத்தில் போய் எங்களுக்கு வறட்சி நிவாரண பணம் வேணும்னு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. போறது வந்து மத்திய அரசிட்ட பணம் கேட்கறதுக்கு, அது வந்து தனி விமானம் சொகுசு விமானத்துல வறட்சின்னு பணம் கேட்க போறது யாருக்கு வறட்சி? இவங்களுக்கு வறட்சி இல்லையே, மக்களுக்கு தானே வறட்சி. காங்கிரசுக்கோ கர்நாடகங்களுக்கோ வந்து மந்திரிக்கெல்லாம் தனி விமானம் வச்சுக்கிட்டு போய் வறட்சி நிவாரணம் கேட்டுட்டு வந்தாங்க. அது அது ஒரு பக்கம் இருக்க நீங்க இப்படி பாருங்க, அவங்க தனி விமானம் வச்சு எங்க போனாங்க, டெல்லியில போய், அதாவது திராவிடமா இருந்தாலும் தமிழ்நாட்டு திராவிடம் மாதிரி கர்நாடக திராவிடம் அவ்வளவு சுத்தம் கிடையாது, அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. முட்டாள்தனமா இங்கிருந்து டெல்லிக்கு இப்ப டெல்லிக்கு போனா ஊர் பூரா தெரியாதா தனி விமானத்துல வந்தாங்க? நாங்க அந்த மாதிரிலாம் பண்றோமா? தமிழ்நாட்டுல தனி விமானம் வச்சுட்டு எங்க போறோம்? துபாய்க்கு போறோம். அங்க போய் நாங்க என்ன பண்றோம்? முதலீட்டுக்காக போறோம். முதலீட்டுக்காகன்னு சொன்னோன்னா நீங்க முதலீடு பண்றதுக்காக நினைச்சிருக்கோம், முதலீட்டை ஈர்ப்பதற்காக போறோம். அதுவும் எப்படி போறோம்?
ஒரு முதல்வர் மட்டுமா போறோம், அவருக்கு மட்டும்தான் தமிழ்நாடு மேல பற்றா? அந்த குடும்பம், அந்த சுத்தி இருக்கிறவங்க ஒரு 16 பேருக்கு பற்று, குடும்பத்துக்கும் சுத்தி இருக்கிற 16 பேரும் தமிழ்நாட்டு மேல பற்று இருக்க கூடாதா? தொழில் வளர்ந்து பற்று இருக்க கூடாதா? அதைத்தான் நானும் சொல்றேன். நான் வேற என்ன சொல்ல போறேன், தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் மீது, முதலீட்டின் மீது முதல்வர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம், அவரை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அங்கே அக்கறை உண்டு. அதனால துபாய் வரைக்கும் போய் சத்தம் இல்லாமல் போயிட்டு வந்தாங்க, சரிங்களா? இங்கிருந்து இந்த டெல்லி போய் ஃபிலிம் காமிச்சிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு வறட்சி நிவாரணத்துக்கு விமானம். இதுலேருந்து என்ன தெரியுது, திராவிடம் என்றால் உண்மையான திராவிடம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இது கர்நாடகாவுக்கு அவ்வளவு தூரம் பத்தல, இல்ல அவங்க அதெல்லாம் ஒத்துக்கல, திராவிடன்றது அவங்க ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கல, அதனால அவங்களுக்கு அந்த ஒரு சாமர்த்தியம் இல்லப்பா, பத்தல பத்தல அவங்க. கல்யாணி மகாதேவன் கோவை. மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் மழை வெள்ளத்தில் இடுப்பளவு நீரில் இறங்கி நிவாரண மேற்பார்வை புரிகிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாரு. இல்லை, அதாவது அவர் மோகன் யாதவ்ன்றவர் வந்து 3 முறை எம்எல்ஏ ஆகி முதல் தடவை இப்போ தான் வராரு. மிக மிக எளிமையான குடும்பத்திலேருந்து வந்தவர், மிக படித்தவர். அவர் வந்து ஏதோ பிகாம், அதுக்கப்புறம் எம்ஏ படித்திருக்கிறார், அதுக்கப்புறம் எம்பிஏ படித்திருக்கிறார், எல்எல்பி படித்திருக்கிறார், பிஹெச்டி வாங்கியிருக்கார் டாக்டரேட் பல்கலைக்கழகத்தில். ஆனால் மிக மிக எளிமையான குடும்பத்தில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர். திடீர்னு அவரை ஒரு சர்ப்ரைஸாக வந்து அவரை எடுத்துட்டாங்க மத்திய பிரதேசத்தில். சிவராஜ் சிங் சவான் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் மீறி ஒரு பெரிய பிரபலமாகாத ஒரு தலைவராக அவரை வந்து முதல்வராக போட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு சென்னையை தொடர்ந்து தென் மாவட்டத்தை ஒட்டி அங்கே வந்து மத்திய பிரதேசம் டெல்லி அந்த சைட்லேயும் கொஞ்சம் வெள்ளம் வந்தது, மழை வெள்ளம். அதில் வந்து அவர் வந்து இதுவரைக்கும் சாக்கடை நீர் கலந்த நீரில் தெருவில் இறங்கி போய் வெள்ள நிவாரணம் செய்தார். அந்த படகுலையும் போனார். மத்திய பிரதேசம் கொடுத்து வச்சது. அவர் வந்து போகலாம் இல்லையா, இந்த வயல்வெளிக்குள்ளே நம்ம வந்து நாற்று நடுறதுக்கு போகும்போது ஒரு சிகப்பு கார்பெட் போட்டு காலில் வந்து ஒரு அந்த காலத்து எம்என் நம்பியார் மாதிரி ஒரு ஷூ போட்டுக்கிட்டு அதெல்லாம் அந்த சாக்ஸ் எல்லாம் போட்டு சிமெண்ட் ரோடு போட்டு அதுலேயும் ஒரு ரெட் கார்பெட் போட்டு வயல்வெளிக்குள்ளேயே இங்கே வெள்ளம் வந்தப்போ ஐஎன்டிஏ கூட்டணி. ஆமாம், அதுக்கப்புறம் மேலே வந்து அங்கே அப்போ இந்தியா கூட்டணிக்கு போனது மட்டும் இல்லாமல் வந்து பிரிட்ஜுக்கு மேலேருந்து வந்து எங்கே இங்கே தானே தண்ணியெலாம் ஓடுது வெள்ளமா அப்படின்னு நம்ம இங்கே நம்ம கேட்குறோம். அங்கே மத்திய பிரதேசத்தில் வந்து முதல்வர் வந்து எளியவராகவும் இருக்கிறார், படித்தவராகவும் இருக்கிறார், நேர்மையானவராக இருப்பார் என்று எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ தான் முதல் தடவை வந்திருக்காருன்றதுனால தெரியல, இருக்கலாம், பார்க்கலாம். அது எம்ஆர் பரணி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. தமிழ்நாட்டிற்கு எப்போது நன்றாக படித்த திறமையுள்ள புத்திசாலியுள்ள ஒரு இளைஞர் முதல்வராக வர வாய்ப்பு இருக்கிறது? இப்போ தான் அதை பற்றி பேசணும், கிட்டத்தட்ட அதை ஒட்டி அந்த கேள்வி கேட்டார். ஆமாம், தமிழ்நாட்டிற்கு எப்போ வந்து அந்த மாதிரி வந்து திறமையான நேர்மையானன்னு நிறைய குவாலிஃபிகேஷன் போட்டாரா, நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டம். படித்த, அதுக்கப்புறம் திறமை உள்ள, புத்திசாலியான, அப்புறம் நேர்மையானன்னு இருக்கணும் சொல்றாரு இருக்காரு. ஏன்னா வந்து படித்தவன் வந்து சூது செய்தால் போச்சே போச்சே போவான் போவான் ஐயோன்னு போவான்னு மகாகவி பாரதி சொன்னார். அது மாதிரி தப்பு பண்ணுறவன்லையே மோசமானவன் யாருன்னா படிச்சுட்டு தப்பு பண்ணுறவன் தான். அந்த வகையில் படித்தவனாகவும் இருக்கணும், நேர்மையானவனும் திறமையாகவும் இருக்கணும் அப்படின்னால் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் மாறினாதான். இது சொன்ன உடனே நம்மளை என்ன சொல்லிடுவாங்க, வழக்கம் போல் சங்கின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து சீமானுக்கு ஜால்ரா அடிக்கிறத உங்களோட எண்ணெயை சேர்த்து சொல்லுவாங்க. இதுதான் சொல்ல போறாங்க. ஆனால் நான் சொல்வது என்னன்னா, இந்த திராவிட மாடலிலிருந்து நம்ம விடுபட்டு புதிதாக எந்த கட்சி, நீ அதுக்கு பேர் என்ன வேணா வச்சுங்க, ஒரு மாற்றம் வந்தால்தான் தமிழ்நாடு இப்படி எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம இப்படியே இந்த சாக்கடையிலேயே. யாரும் சீமானுக்கு ஜாதகம் அடிச்சுன்னு இல்லை, இல்ல இல்ல, சீமான் அதிகாரத்துக்கு வந்தாலும் கேள்வி கேட்ப நான் 100 முறை சொல்லிட்டேன், உங்களை கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு திரியறாங்க அப்படின்னு சில பேர். அதாவது யாழ்பவர்களை விமர்சனிக்க கூடாது, விமர்சிச்சா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு சீமானை பற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே. இப்போ ஒரே பொழுதுபோக்கு சீமான் தானே, அவர்களுக்கு வந்து இரவும் பகலும் கனவுலே வர்றது சீமான் தான் மிரட்டுறாரு போல இருக்கு. அதனால அதை நம்ம கிட்ட திரிக்கிறாங்க. அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். நான் பத்திரிகை ஆரம்பித்தபோது 2008 தமிழக அரசியல் ஆரம்பித்தபோது முதல்ல வந்து என்னை வந்து சுகார்த்தோ, இந்தோனேஷிய அதிபர் சுகார்த்தோவுடைய பினாமின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் வந்து சுகார்த்தோவை நான் கண்ணால் கூட பார்த்தது இல்லை. மேகவதி சுகர்ணோ புத்திரி அவங்க வேற,
வேற குடும்பம், அவங்க வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது நான் அவங்களுக்கு வந்து ஆலோசகராக இருந்திருக்கேன் இந்திய உறவுக்கான, அது வேற. ஆனால் இந்த சுகார்த்தோங்கிறவரை வந்து அவர் 35 வருஷம் ஜனாதிபதியாக இருந்தால் கூட நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய பினாமின்னு இங்கே எழுதுனாங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு இங்கே பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு அவசியம் இருக்குது. அது 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 ஒன்றும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சுகார்த்தோக்கும் சுகர் நோவுக்கும் வித்தியாசம் தெரியல, அதுதான் உண்மை. அப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல திமுக அப்போ வந்து ஆட்சியில் இருந்தது, ஏதோ ஒரு இடத்துல வந்து சில இடங்களில் விமர்சனம் பண்ணுறோம், சில இடங்களில் பாராட்டுறோம். துணை முதல்வராக வந்து ஸ்டாலின் அவர்கள் அப்போ வந்தபோது நம்ம வந்து அவர் அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லி எழுதினோம். உடனே ஸ்டாலினோட பினாமின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பின்னால் அதிமுக ஆட்சி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது ஜெயலலிதாவின் பினாமின்னு சொன்னாங்க. ஆக ஒரே திருசக்தி சுந்தரராமன் எடப்பாடிக்கும் பினாமின்னு ஆக நான் வந்து சுகார்த்தோக்கு பினாமியாக இருந்திருக்கேன், ஸ்டாலினுக்கு பினாமியாக இருந்திருக்கேன், எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு பினாமியாக இருந்திருக்கேன், எடப்பாடி வரைக்கும் பினாமி, இத்தனை பேருக்கு நான் பினாமியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உண்மையை சொல்லி அவங்களுக்கு சங்கடமான கேள்வியை கேட்டால் உடனே யாருக்காவது பினாமின்னு சொல்லிடுவாங்க. ஒன்றும் இல்லைன்னா ஜோ பிடனு இல்லை ட்ரம்ப்புக்கு பினாமின்னாவது சொல்லிடுவாங்க. ஜோ பிடனுக்கு இவர் பினாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டால் நம்ம இந்த தொழிலில் இந்த இதில் நம்ம இறங்க முடியாது. சொல்லுவோம், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் பொழுதிவாரி, தூற்றுவார் தூற்றட்டும். நல்லது, நிறைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலெல்லாம் கொடுத்துருக்கீங்க. மாப்பிளை சிறைக்கு செல்கிறாரா அப்படின்னு வெள்ளி திரையில் காண்க, தெரிஞ்சது அடுத்தது பார்க்கலாம். பார்க்கலாம், நன்றி, வணக்கம்.